வீட்ல போய் கொஞ்சி ஆக்கி தின்னுவிலுக்கோ, நான் போய் வாங்கிட்டு வரேன். நம்ம ரெண்டு பேருக்கும் வீட்டுக்கு. நீங்கள் தூங்காமல் இருந்ததுதான். தூங்கி இருந்தால் இப்படி ஒரு சூழ்நிலை இந்த கருவளையும் வந்திருக்க வாய்ப்பே இல்லை. ஐயோ ஐயோ, வா வக்காரு வக்காரு. படத்தை போலீஸ்காரவே எடுத்துட்டு போயிட்டாவளோ. வேற என்ன இங்க பேசிட்டு இருக்கோம்? நீ மட்டும் அந்த இடத்துல இல்லனா நான் காப்பாத்தி கொண்டுட்டு தான் வந்திருப்பேன். என் பணம் தொலைந்து போனதற்கு நீதான் காரணம். இதுல பாதிக்கப்பட்டது இப்ப யாரு? நம்மதான். என்ன பாதிப்பு? என்ன பாதிப்பு வந்துட்டு உங்களுக்கு? அமுதா, இதுக்குதான் சரோஜாட்ட நான் படிச்சு படிச்சு சொன்னேன், இந்த சம்பந்தம் வேண்டாம், வேற பொண்ணு பாக்கலான்னு. ஒரு வார்த்தை கேட்டா இல்ல. சேகர் வேற இந்த பொண்ணு பிடிக்கலன்னு அப்பதே சொல்லிட்டான். பிடிச்சு பிடிவாதத்துல நீ கிளம்பி சொன்னா ஒரு வார்த்தை கேட்க இல்ல. எக்கா, அந்த பிள்ளை இவ்வளவு பெரிய ஃபேடா இருக்கோன்னு யாருக்கு தெரியும்? எனக்கு கூடதான் அந்த பிள்ளையோட போட்டோ பார்த்த உடனே பிடிச்சு போச்சு. ஆத்தாலும் அவளும் சேர்ந்து இப்படி ஏமாத்துவாளன்னு யாருக்கு தெரியும்? நல்ல வேலை நிச்சயத்தோடையாவது இந்த உண்மை தெரிஞ்சதேன்னு நினைக்கா. கல்யாணம் முடிஞ்சிருந்தா என்னென்னலாம் நடந்திருக்குமோ? வீட்டை கூட புடுங்கிட்டு உங்க எல்லாரையும் தெருவுல தள்ள கூட வாய்ப்பு இருந்திருக்கும். அந்த பிள்ளையும் சரி, அவ அம்மகாரியும் சரி, சரியில்லக்கா. இப்படி நடக்கும் நான் நினைச்சு கூட பாக்கல. இனி இந்த ஊருக்குள்ள தலை காட்ட முடியாது. எல்லாத்துக்கும் காரணம் அந்த குடுமி அவன் ஆத்தாக்காரியும் தான். நான் அவளை ரெண்டு பேரும் சும்மா விட மாட்டேன். சரோஜா, நடந்தது நடந்து போச்சு, அந்த பிரச்சனையை அதோட விடுமா? நான் இதுக்குதான் வாங்கிட்டு அப்பவே சொன்னேன், இந்த பொண்ணு வேண்டாம், தம்பிக்கும் பிடிக்கல, அதனால வேற இடத்துல பொண்ணு பாப்போன்னு சொன்ன நீ கேட்டியம்மா. இப்ப பாத்தியா என்னென்னவோ நடந்து போச்சு. இதுல பாதிக்கப்பட்டது இப்ப யாரு? நம்மதான். ஏமா, நான் என்ன கனவா கண்ட அந்த குடும்பக்காரி இப்படி வேஷம்பட்டு வந்து ஏமாத்துவா? நீ பேதி இருப்பா, அவதான் அப்படி இருக்கா, நம்ம ஆத்தக்காரி அப்படிதான் இருந்திருக்கா. என்ன என்ன கிடையாது.
மனுஷனாலதான் பணத்தை கொண்டு போக கூடாதுன்னு சொல்லி பிடிச்சிட்டாவ. அதுதான் காரணம், வேற என்ன பண்ண முடியும்? சரோஜா, மொத்த பணத்தையும் வாங்கிட்டாவளமா? ஆமாமா, மொத்த பணத்தையும் வாங்கிட்டா ஒத்த ரூபா கூட இருக்கல, எல்லாத்தையும் குடுத்துட்டா வந்திருக்கு. இதுல வேற அந்த அட்ரஸையும் போன் நம்பர் எல்லாம் அந்த மீன்காரி சொல்லிட்டா வந்திருக்கா. என்ன எனக்குழம்பு
சப்பாத்தா வாங்கிட்டு வர சொல்லு. அப்பனா கொஞ்சம் வயிறு நிறைஞ்ச மாதிரி இருக்கும். இந்த சாதம் கீதம்லாம் வேண்டாம். அப்போ இந்த பிரியாணி கிரியாணி முடியல அதெல்லாம் சாப்பிடலாம். ஆனா இப்ப இருக்க பசிக்கு குழம்பு சாதம் தான் நல்லது. நல்ல நான் வெஜிடேரியன் ஹோட்டலா பார்த்து மட்டன் குழம்பு, சிக்கன் குழம்பு, மீன் குழம்பு, முட்டை பொடி மாஷ், மீன் பொடிச்சது, மட்டன் சுக்கா, மீன் வறுவல், சிக்கன் 65, இந்த மாதிரியா பார்த்து வாங்கிட்டு வர சொல்லு சரோஜா. ஆமா, இங்க எல்லாம் வேதனையில ஜோதனையில இருக்கு. உங்களுக்கு 15 ஐட்டம் தேவை. இவ்வளத்தை ஆர்டர் பண்ணோம்னா ஹோட்டல்காரன் ஊரை விட்டு ஓடிடுவான். என் தம்பி தம்பி சொல்லியே ஹோட்டல்ல என்ன இருக்க வாங்கிட்டு வருவா. சாப்பிடுங்க. என்னமா அவனுக்கு என்ன வீடா இல்ல? 10 வீடு இருக்கு. அதுல ஒண்ணு அடமான வைக்க சொல்ல வேண்டியதானே? வா, வீட்டு அடமான வச்சுதான் அவனை நீ காப்பாத்துவியோ? என்னது சேகருக்கே தெரியாதா? என்ன சொல்றோ நீ? தெரிஞ்சு செஞ்சாலே ஒரு உதவிய மதிக்க மாட்டாங்க. இந்த காலத்துல தெரியாம செஞ்சா இந்த உதவி யார் மதிப்பாவே? இந்த 20 லட்சம் ரூபாய் யார் தருவா? இப்போ கூட மட்டுமா போனா இப்ப எல்லாரையும் ரோட்ல நிறுத்திட்டா. இனி வீட்டுக்கு என்ன செய்வோம்? மீதி 10 லட்சத்தை எங்க? அதாவது சொன்னாலுங்க, 1 லட்சம் ரூபாய் செலவாயிட்டு 5 லட்சம் ரூபாய் செல்ல மக்க வாங்கிட்டவங்க. அவ எதுக்கு வாங்கினா? அவன் மவனுக்கு பொண்ணு பார்த்தாலோ? அங்கேயும் போய் இவன் நடிக்க போனாலோ? இல்லங்க, நாங்க வியாசம் போட்டது அவளுக்கு தெரிஞ்சிட்டு அதனால அது மிரட்டி மிரட்டி 5 லட்சம் ரூபாய் எங்ககிட்ட இருந்து வாங்கிட்டவங்க. அப்போ ஆத்தாள் மாவளும் சேர்ந்து பிராடு தனம் பண்ணிருக்கிய? உதவின்னு நீ சொல்லல, ஆனா இது பிராடு தனம் தான். யாரோ இத உதவின்னு சொல்ல மாட்டாவே.
வாங்க ரெண்டு பேரும் அவகிட்ட கொடுத்த 10 லட்சத்தை கேட்டு வாங்கிட்டு வருவோம். நீங்க ரெண்டு பேரும் செஞ்ச வேலை எனக்கு தலை கிறு கிறுன்னு சுத்துது. ரெண்டு பேரும் என்னத்த பண்ணி தொலைச்சியனே எனக்கு புரியல. ஆனா ஒண்ணு, போன எப்போ வந்த ஆவணம் இல்ல நம்ம மனசனா இருக்க மாட்டேன். எப்பா சாமிதா சொல்றல்ல, சரோஜா கிட்டதான் பணத்தை கொடுத்துருக்கா. நாம போய் பேசி பாப்போம், பாவிய தந்துருவாவ. வாங்க எல்லாரும் போவோம். இவ என்ன பண்ணானே அங்க போய் கேட்டுட்டு, அதுக்கு பிறகுதான் ஆத்தாளுக்கும் அவளுக்கும் இருக்க கச்சேரி. அம்மா